யாரு சார்? வணக்கம் சார், என் பேர் மாதவன். உத்தரா மேடத்துக்கிட்ட ஜூனியரா இருக்கேன். அவங்கள மீட் பண்ண முடியுமா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு ஒரு கேஸ் விஷயமா என்ன அப்பியர் பண்ண சொன்னாங்க. அதுக்கு சில ரெஃபரன்ஸ் கேட்டு போலான்னு வந்த, அதுக்கான டீடைல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா, வாங்க. படி பாத்து. யாரு அது? விருந்தாளி கூட்டிட்டு வர மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்க. பேரு மாதவன், ருத்ராவோட ஜூனியர். ருத்ரா பார்க்க வந்திருக்காரு. ஏன் அவ ஆபீஸ் போக மாட்டாளா? அங்க போய் பார்க்க மாட்டாரா? கிளம்புங்க கிளம்புங்க. இல்லம்மா, ஏதோ முக்கியமான கேஸா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுமா, பாத்து போட்டுமா. நீங்க என்ன அவருக்கு வக்காலத்த? அவர் வாய் திறந்து பேச மாட்டாரா? கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. நான் ருத்ராக்காவை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேங்க. என்னது அக்காவா? இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா ருத்ரா என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் ஒரு மரியாதைக்கு தான் அக்கான்னு சொன்னேன். அக்கா தம்பியா? ஆமா, அவளோட ஜூனியர்லாம். அவள் அக்கான் தான் கூப்பிடுவீங்களா? ஐயோ இல்லைங்க, கோர்ட்ல மேடம் தான் கூப்பிடுவோம், வெளிலேயும் மேடம் தான் கூப்பிடுவோம். ஆனா அவங்க எங்க மேல வச்சிருக்கிற உண்மையான அன்புனால சில நேரங்கள்ல அக்கானும் கூப்பிடுவோம். அப்போ அக்கா மேல இருக்க பாசத்துல என் தம்பி ராஜ மச்சான்னு கூப்பிடுவியா? என்னமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மாமா நீ கொஞ்சம் பேசாம இருங்க, பாத்துக்கா கடைசியில அப்படி இப்படின்னு உங்களை அண்ணின் கூப்பிட போறான். கூப்பிடுவானா? விட்டுருவேனா? நீ பேசாம இரு, உன்கிட்ட எனக்கு எதுக்கு வீண் பேச்சு? மேடம் நீங்க அவசரம் தெரியாம பேசுறீங்க. நான் மேடம் பார்த்து நாளைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அது விஷயமா ரெஃபரன்ஸ் கேட்டு உடனே போயிடுறேன். லா பாயிண்ட் கேக்குறதுக்கு இது என்ன வீடா இல்ல ஆபீஸா? இன்னைக்கு சட்டத்தை பத்தி பேசுவீங்க, நாளைக்கு பொய் சாட்சியை பத்தி பேசுவீங்க, விட்டா வீட்டுக்குள்ளே கொலைக்காரனை கூட்டு வருவீங்க. இதெல்லாம் நாங்க அலோ பண்ண முடியாது. கிளம்பனே. ஏமா பாவம், இவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு, பாத்துட்டு போட்டுமே. யோ, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார் நீங்க எதுக்கு சார் வீணா சண்டை போடுறீங்க? எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த புக்கை மட்டும் மேடம் கிட்ட கொடுத்துருங்க. என் புருஷன் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சு எடுபடி வேலை பண்றதுக்கு? என்னங்க பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி பிஹேவ் பண்றீங்க? டேய் யார பாத்து என்ன மாட்டறீங்க? இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. என்னடா நல்ல இல்ல, வீட்டு விட்டு வெளியே போடா. கிஷோர் அடிச்சு தரத்ரா வந்துட்டான். நீ வெளியே வந்த என்ன பாரு, போட வரிய அசிங்கமாயிடும். Oh, 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 oh